நமக்கு இந்த புறாங்கெல்லாம் இருக்குது, நம்ம பசங்க இருக்கிறாங்க, அப்படியே ஃப்ரீயா ஜாலி இதே மாதிரி இருந்துருவேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம பீஜன் வந்து பறக்க விட போறோம். ஸோ நான் வண்டி மேல நின்று சாகசம் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்ரை பண்றேன், பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ அப்படியே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி விடுவோம். நம்ம தலைவர் வந்து பறவைடாச்சு, நம்மளுக்கு முன்னாடி போயின்னு இருக்காரு வேகமா. ஸோ எங்கேயோ போதுடா அது தலைவர் நம்மளோட ஃபாஸ்டா போயிட்டு எங்கேயோ போயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு, மேலே தான் பறந்துட்டு இருக்காரு. தூக்கிரா கிஷோரியா, தூக்கிரா. இப்போ நம்மகிட்ட தான் வருவார். பறக்க விட்டதில் கொஞ்சம் தூரம் வந்து நல்லா பறந்து வந்துச்சு, ஆனால் இன்னும் மேலே ஹைட் ஏறிடுவே ஒரு 4-5 ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கேயோ போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நானும் போகாதுன்னு நினச்சேன், கடைசியில் என்கிட்டே வந்துருச்சு. ஸோ திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஸோ புறா தூக்கி போட்டு எவ்வளோ தூரம் வருதுன்னு. தலைவர் திரும்பிட்டாரு, வேலையை காட்டுறாரு. ஐயோ அங்க யாரோ ஓனர் நினைச்சுன்னு அவர்கிட்ட போகுது வேகமா. திருப்பி திருப்பி வண்டி திரு வருது 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 வருது. ஸோ அங்க பாருங்க, இப்போ நம்மளை தேடி திரும்ப அந்த பீஜன் வந்துட்டு இருக்கு. அவ்வளவு தூரம் போயிட்டு தெரியுதா? ஸோ இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர் வந்து மேக்ஸிமம் 30 days ஆயிடுச்சு. ஸோ இன்னத்துக்கு பறந்துருக்கணும், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பறக்க முடியாத அளவுக்கு ஃபேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி கீழே போட்டுட்டு, ஸோ நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ட்ரை பண்ணால் தான் பைக் பின்னாடி வரும்போது அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஓனர்ஸை வந்து நம்பணும். ஸோ பீஜினை வளர்க்குறது பெருசு இல்லை. ஸோ அதை வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்துக்காகவும் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்தாமல் வளர்த்துனா வந்து அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உண்மையாகவே. ஸோ இப்போ தம்பியை வந்து கூப்பிட சொல்லியிருக்கேன், அவங்ககிட்ட போதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைமாக பறக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பறக்கிறாரு. அதே பாருங்கள், இப்போ இவர் தூக்கி போட்டால் அவர் வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட தான் வந்து உட்காருவார். போடா வண்டியில் போடா, வேகமாக போயிட்டு அது.